வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் சிந்து காபுல் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள பகுதிகள் கடும் பதட்டத்துடன் காணப்படுகின்றன எந்த நேரமும் ஏதாவது நடக்கலாம் என எச்சரித்த தலிபான் இயக்கம் விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரித்துள்ளது இருந்தபோதிலும் விமான நிலையத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னமும் விமான நிலையத்திற்கு உள்ளே செல்ல காத்திருக்கிறார்கள் இப்படியான பதட்ட சூழ்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முக்கிய சம்பவங்கள் நடந்தன அவற்றில் ஒன்று அமெரிக்காவால் காபுல் விமான நிலையத்திற்கு அருகே நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்க ராணுவத்தின் சென்கம் எனப்படும் மத்திய கட்டளை தளம் காபூல் நகரில் இன்று மற்றொரு தாக்குதலை நடத்தியதாக அறிவித்துள்ளது இது கடந்த மூன்று நாட்களில் நடைபெற்ற இரண்டாவது தாக்குதல் இன்றைய தாக்குதலுக்கும் ஆளற்ற விமானம் பயன்படுத்தப்பட்டது சற்று முன்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றதால் இது பற்றிய மட்டுப்படுத்தப்பட்ட தகவல்களே இப்போது உள்ளன என தெரிவித்தார் சென்கொம்மின் செய்தித் தொடர்பாளர் கேப்டன் பில் ஏர்பன் அமெரிக்க ராணுவ மத்திய கட்டளைத்தளம் வெளியிட்ட தகவலின்படி காபுல் விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்துவதற்காக கே பி இயக்கத்தைச் சேர்ந்த சிலர் ஒரு வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார்கள் விமான நிலையத்திற்கு அருகே அந்த வாகனம் மீதுதான் ஆளற்ற விமானம் இலக்கு வைத்தது தாக்குதல் நடத்தப்பட்ட போது குறிவைக்கப்பட்ட இலக்கு துல்லியமாக தாக்கப்பட்டது கார் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது அப்போது தரையில் ஏற்பட்ட இரண்டாம் நிலை தீயை வைத்து பார்க்கும்போது தாக்கப்பட்ட வாகனத்தில் வெடிபொருட்கள் இருந்தது என்பது நன்றாக தெரிகின்றது என்று தெரிவித்தார் கேப்டன் பில் ஏர்பன் அவரது கூற்றுப்படி இந்த ஆளற்ற விமானம் ஆப்கானிஸ்தானுக்கு வெளியே உள்ள தளம் ஒன்றிலிருந்து புறப்பட்டு வந்து தாக்குதல் நடத்தியது இது இன்று காபுல் விமான நிலையத்திற்கு அருகே நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவம் நடப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன் அங்கு மற்றொரு சம்பவம் நடைபெற்றது எங்கிருந்து ஏவப்பட்ட ஒன்று காபுல் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள பிடி பிப்டீன் பகுதியில் ஒரு வீட்டை தாக்கியது அதன்போது அந்த வீட்டின் ஒரு பகுதியில் அதற்கு அருகே இருந்த இரண்டு வாகனங்களும் சேதமடைந்தன என்ற தகவல் இப்போது தெரிய வந்துள்ளது தாக்கப்பட்ட வீட்டில் மூன்று குடும்பங்கள் வசித்தனர் நாம் முதலில் குறிப்பிட்ட வாகனம் மீதான தாக்குதலும் இந்த தாக்குதலும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதத்தில் நடந்தன இரண்டுக்கும் தொடர்பு உள்ளதாக என்ற தகவல் ஏதும் இதுவரை கிடைக்கவில்லை அமெரிக்க இராணுவ மத்திய கட்டளை தளம் தெரிவித்ததை தலிபான் இயக்கமும் ஒப்புக்கொண்டுள்ளது ஆளற்ற விமானம் ஒன்று வாகனமொன்றின் மீது தாக்குதல் நடத்தியதை ஒப்புக்கொண்டுள்ள தலிபான் இயக்கம் அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் காபூல் விமான நிலையத்திற்கு தாக்குதல் நடத்த சென்று கொண்டிருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்கள் காபுல் விமான நிலையத்திற்கு அருகே நடந்த இந்த சம்பவங்கள் பற்றி பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் குறிப்பிடும்போது தற்போது கிடைத்திருப்பவை எல்லாமே ஆரம்பகட்ட தகவல்கள் தான் என்கிறார்கள் முழுமையான தகவல்கள் கிடைக்கும் போது இந்த தகவல்கள் மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இன்று காபுல் விமான நிலையம் அருகே இரண்டு தாக்குதல்கள் நடந்தது அதில் ஒன்று அழற்ற விமானம் ஒன்றில் நடத்தப்பட்டது இரண்டாவது தரையில் இருந்து ஏவப்பட்டது இந்த சம்பவங்கள் சிறிது நேரத்திற்கு முன் நடந்தவை என்பதால் மேலதிக விபரங்கள் கிடைப்பதற்கு மேலும் ஓரிரு மணி நேர கால அவகாசம் தேவை என்கிறார்கள் பாதுகாப்புத்துறை வட்டாரத்தில் மேலதிக தகவல்கள் கிடைக்கும் போது அவற்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் பதிவேற்றம் செய்வோம்